சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. பஞ்சதசி 9வது அத்தியாயமாக ஞான தீப பிரகரணம், கூட்டஸ்த தீப பிரகரணம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சுத்தி தீப பிரகரணம் பார்த்தோம். இது ஞான தீப பிரகரணம். ஞான தீப பிரகரணம் எப்படி ஆரம்பிச்சிருந்த சம்பாதித்தன நியாயம் இதில் ஆரம்பிச்சு அப்படியே விசாரத்தினாலதான் ஆத்ம சாட்சாத்காரமானது ஏற்படும், சிரவணத்தினாலதான் முடியும் அப்படின்னு சொன்னார். சிரவணத்தினால முடியும்னு சொல்ற, ஆனா சிரவணம் இல்லையே அப்படின்னு சந்தேகப்பட்டேன்னாக்க, அதுக்கு அவர் என்ன சொன்னார், சிரவணத்தினாலதான் முடியும், அப்படி வரலன்னா பிரதிபந்தகங்கள் இருக்கு அப்படின்ற அப்சக்கன்ஸ் இருக்கு அப்படின்னா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாதகன் இருக்கான் இல்லையா, அவன் நல்லா வேதாந்த, ஆனாலும் வேதாந்தத்தை கவனிச்சாலும் அவனுக்கு பிரம்ம ஞானமானது சாட்சாத் காரணமானது ஏற்படவில்லையே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், வேதமானது சொல்ல வேண்டிய விவகாரத்தை சொல்லிட்டு நீதாம்பா அந்த பிரம்மம் சொல்லியாச்சு, அந்த விஷயத்தை சொன்ன பிறகும் கூட இவனுக்கு அது வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க, இவனுக்கு வேதாந்தத்தினுடைய நுவான்சஸ் எல்லாம் தெரியுது, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு, என்னதான் புரியுது தத்துன்னு சொன்னாக்கா, சைத்தன்ய தம்பின் பண்றார். அந்த சைத்தன்யமானது ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை விட வேறானது இருக்கு, பஞ்சகோஷத்தை விட வேறானதாக இருக்கு அப்படின்ற விவகாரங்கள் எல்லாம் நன்றா புரியுது அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல அண்ட குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் இருக்கு. ஆனாலும் அதுதானே நம்மளுடைய ப்ராப்ளம், ஆனாலும் எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டா மாத்திரம் பதில் சொல்ல முடியல. ஆத்ம சாட்சா்காரம் வந்துருத்தானா வரலன்னா அது எப்படி, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா வந்துதானே ஆகணும் அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அவனுக்கும் அந்த நாலேஜ் ஆனது அவனதாக ஆகவில்லை அப்படின்னா அர்த்தம், ஒரு கேப் ஒன்று இருந்துட்டே இருக்கு. அந்த கேப் ஆனது எப்படி இருந்துட்டே இருக்குன்னு தெரியுது, வேதமானதும் குருவானவர் நீ முக்தன்னு சொல்றார் இவன், அப்ப முக்தன்னு தானே புரிஞ்சுக்கணும், நான் முமுக்ஷுன்னு தான் புரிஞ்சுக்கிறான் இல்லையா. முக்தன்னு சொன்ன பிறகும் கூட இவன் முமுக்ஷு என்றே புரிஞ்சுக்கிறான், ஆமாம் முக்தன்னு சொல்லிட்டு போங்களேன், இல்ல சார் அப்படின்றான். ஏன் சார் இல்ல சார், அதுதான் ப்ராப்ளம். இதுதான் எது வந்து தடுக்கிறது, நீ முக்தன்னு சொன்னா முக்தன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் முமுக்ஷுன்னு சொல்ற அப்படின்னா, எனக்கு வந்தா போல தெரியுது, அவர் தான் சொல்லிட்டாரோ இல்லையா நீ தான் முக்தன்னு இல்லையா, வேதமானது கிளியர் கட்டா சொல்லிடுச்சு நீ முக்தன்னு, அது சொல்லிடுச்சு சார் அவர் சொல்லிட்டார் சார். ஆனாலும்னா இது யாருடைய ப்ராப்ளம், இது பியூர் என்னுடைய ப்ராப்ளம் சரியா. பிரதிபந்தம் யார் கிரியேட் பண்ணது, நான் கிரியேட் பண்ணது. எது கிரியேட் பண்ணது, என்னுடைய அகங்காரமானது தடுக்கிறது இல்லையா. அகம் முக்தஹா அப்படின்ற ஞானமானது வரத அகம் முமுக்ஷுன்ற ஞான ஆபாசமானது தடுக்கிறது இல்லையா. இதுக்கு பேர் ஞான ஆபாசம்னு பேரு, சம்பாதி பிரமம் இல்லையா. அதனால இவன் என்ன சொல்றான், இல்ல சார் தடுக்கிறது, இப்ப என்ன அதுக்கு உபாயம் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அப்ப நிர்குண உபாசனையை கண்டினியூ பண்ணிட்டே இரு. இந்த நிர்குண உபாசனைக்கு உங்களுக்கு பிரம்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியதான யோக்கியதை கிடையாது, வேதாந்தத்துக்கு தான் இருக்கு, தத்துவமசின்ற வாக்கியத்துக்குத்தான் இருக்கிறதே தவிர, உங்களுக்கு இந்த விஷயமானது உங்களுக்கு கிடையாது. பிரம்ம சாட்சா்காரத்தை கொடுக்க முடியாது, நிர்கண பிரம்ம உபாசனை அப்படின்னு தெரியுது இல்லையா. அப்ப உபாசனை என்ன பண்ணும் அப்படின்னா, உபாசனையானது பிரதிபந்தக நிவர்த்தியை மாத்திரம்தான் பண்ணும். அதனால நீ நிர்குண உபாசனையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததே ஆனால் நிர்குண உபாசனையா, இந்த உபாசனையின் மூலமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பிரதிபம்ப பந்தகங்கள் போய்விடும், இந்த ஜென்மாலேயே போகும், அல்லது ராமதேவர் மாதிரி கர்ப்பத்தில் அடுத்த ஜென்மா வரும்போது கர்ப்பத்தில் போகும், அப்படி இல்லைன்னாக்கா ஜடபரதர் மாதிரி மூணு ஜென்மாக்களான உடனே வரும்,
இல்ல அநேக ஜென்மாக்கள் வந்து அநேக ஜென்ம சம்பிராப்தோ இதுக்கப்புறம் பராம்கத்தியானது அவனுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறதுனால அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன. நீ கண்டினியூ பண்ண வேண்டியது நிர்குண உபாசனைய, அது பிரதிபந்தகத்தை எடுத்துடும். பிரதிபந்தகம் எடுத்தா மனசானது கண்ணாடி பாதி ஆயிடும், கண்ணாடி ஆயிடுச்சுன்னா தத்துவபசியானது சட்டுன்னு புரிஞ்சு போயிடும். என்னைக்கு உங்களுக்கு சைக்கிள் ஓட்டும் போது என்னைக்கு பேலன்ஸ் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாமையே ஆனா பேலன்ஸ் வந்ததோ இல்லையோ, அதே மாதிரி இந்த பேலன்ஸும் வந்துவிடும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நமக்கு சந்தேகம் அவனுக்கு வந்தது. அதுக்கு அவருக்கு கிளியரா சொல்லணும்ன்றதுக்காக பூத பிரதிபந்தகங்கள் இல்லையா, வர்த்தமான பிரதிபந்தகம், பாவி பிரதிபந்தகம் அப்படின்னு மூணா பிரிச்சார். இல்ல பூத பிரதிபந்தகத்துக்கு சொல்லும் பொழுது அந்த மகிஷனுடைய எக்ஸாம்பிள வச்சு அவனுக்கு புரிய வச்சார் இல்லையா. இந்த மகிஷன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆசையினால பிரேமையினால அவன் முமுட்சுவாக இருந்தா கூட அவனால வந்து இத பண்ண முடியல அப்படின்றத அந்த குரு கண்டுபிடிச்சார். எதனால இவனுக்கு அது வந்தது அப்படின்னால இந்த மகிஷ ஸ்நேகத்தினாலதான் இவனுக்கு வருதுன்றத கண்டுபிடிச்சு அந்த பூத பிரதிபந்தகத்தை போக்கடிக்கிறதுக்காக ஆச்சாரியால் என்ன பண்ண, அவனுடைய குருவானவர் என்ன பண்ணாரு, மகிஷியாம் தத்துவம் முக்தா, அந்த மகிஷியை வைத்துக் கொண்டே அந்த மகிஷி விஷயமான விஷயங்களையே வைத்துக் கொண்டு அவனை அதை புரியும்படி செய்த உடனே அந்த பிரதிபந்தகமானது போய்விட்டது அப்படின்னு பூத பிரதிபந்தகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். வர்த்தமான பிரதிபந்தகத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, வர்த்தமான பிரதிபந்தகம் போக்குறதுக்கு காரணங்கள் நாலு இருக்குப்பா. ஒன்னு விஷயாசக்தி அப்படின்னார். பாலஸ்தாவது கிரீடா சக்தா தருணஸ்தாவது தருணி சக்தா விருத்தஸ்தாவது சிந்தா சக்தா பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படின்னு இந்த விஷயத்திலேயே புத்தி இருக்கக்கூடியதுனாலதான் அவளுக்கு இன்னும் கூட நான் முமுக்தன்ற எண்ணமானது வரமாட்டேங்கிறது, நான் முமுக்ஷுன்னே சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா ஆசையானது போகவில்லை. விஷயத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஆசக்தினாக்க விஷயத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு, விஷயாசக்தி போகவில்லை. அது ஒரு காரணம் வர்த்தமான. இப்ப அதை சரி செய்ய சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பிரக்ஞா மாந்தியம். அதுல போதும் சார், ரொம்ப தத்துவம்லாம் ரொம்ப பெருசா இருக்கு சார். நீங்க மாதிரி ஜெகல் லட்சண அஜகல் லட்சண ஜஹா ஜெகல் லட்சண அப்படின்னு சொல்றீங்க, இதெல்லாம் புரியல சார். சுதி லிங்கம் பிரகரணம் வாக்கியம் தாத்பரியம் இப்படி எல்லாம் உபக்கிரமம் உபசம்ஹாரம் அர்த்தவாதம் அபூர்வத்தா இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து எனக்கு போடல சார், நான் மாதிரி சிம்பிளா இருக்கேன் சார் அப்படின்னு பண்றதுனால இது தெரிய மாட்டேன். ஏன்னா பிரக்ஞா மாந்தியம் இருந்ததுன்னா இது தடையா போயிடுறது, பிரதிபந்தகமா போயிடுறது அப்படின்னார். அதுக்கப்புறம் வர்த்தமான பிரதிபந்தகத்துல இன்னொரு மெஷரிங் கார்டு என்ன, குத்தர்த்தம். எது சொன்னாலும் நான் நினைக்கிறது தான் ரைட் அப்படின்னு நினைக்கிறது, குத்தர்த்தம் இல்லையா, வீணா தர்க்கம் பண்றது அப்படி இருக்காது சார், இப்படி இருக்காது சார் அப்படின்னு எதேதோ நாலேஜ வச்சுட்டு அந்த முழு விசுவாசம் இல்லாம போகக்கூடியது. அந்த சாஸ்திரத்துக்கிட்ட ஒரு முழு விசுவாசம் இல்லை, குதர்க்கம். அதுக்கப்புறம் விபரிய துராகிரகம், ஒண்ணு பிடிச்சதையே இவன் பிடிச்சிட்டு இருக்கான், அதெல்லாம் நமக்கு வராதுன்னு இவனா முடிவு பண்ணிட்டான். வேதாந்தம் வராதுன்னு அது எப்படி முடிவு பண்ண முடியும் இல்லையா, இவனா முடிவு பண்ணிட்டான், அதுலயே பிடிச்சிருக்கான். இதான் மகாமக கிராக கிராசைக்க கர்ம. இந்த மகாமகத்தை முதல்ல இதை விழுங்கணும் இல்லையா. இப்படி நாலு விதமான காரணங்கள் இந்த வர்த்தமான பிரதிபந்தகங்கள் இருக்கு. இதை போக்கடிக்கணுமே ஆனால் அதுக்கு உபாயமும் சொல்லணுமோ இல்லை, விஷயத்த சொன்னா அதை டயக்னோஸ் பண்ணியாச்சு, அந்த டயக்னோசிஸுக்கு மருந்து கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டா, சமாத்யைஹி சிரவணாத்யைஷ்ச தத்ர தத்ர உச்சிதைஹி க்ஷயம் நீதேஸ்மின் பிரதிபந்தோதஹ ஸ்வஸ்ய பிரம்மத்வம் ப்ரஷ்ணுதே அஷ்ணுதே அப்படின்னார். அததுக்கு தகுந்ததான சமம் தமம் உபரதி திதிசா ஸ்ரத்தா இதெல்லாம் வரவைத்துக் கொண்டானேயானால் அவனுக்கு நிருவத்தியானது, பிரதிபந்த க்ஷயமானது, வர்த்தமான பிரதிபந்த க்ஷயமானது ஏற்படும் இல்லையா. அதுல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் வந்துருத்தேயானால் சுதி பிரமாணம் அப்படின்றது அந்த பிளட்ல வந்து அப்படி கலந்துட்டேயானால் அவனுக்கு இந்த குதர்க்கங்கள்லாம் போயிடும். அது மாத்திரம் இல்ல, விபரியம் ஸ்ரத்தையோட அவன் இருந்து கொண்டு சமம் தமம் திதிக்ஷா எல்லாம் வந்துருதேயானால் அவனுக்கு அந்த விபரியத்துல இருக்கக்கூடிய ஒரு துராகிரகம் இல்லையா, பிடிவாதம், விபரீதமான இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிடிவாதம்
இப்படி இவையெல்லாம் இந்த குவாலிபிகேஷன்னால போயிட்டு வருது, நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு இந்த குவாலிபிகேஷனை தெரிஞ்சு வச்சுட்டேன்னா இந்த ஜென்மாலேயே வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டேனாக்க இந்த வர்த்தமான பிரதிபந்தகமானது போய்விடும் அப்படின்னார். சரி, அப்படி வந்து கூட போகலன்னா சார் என்ன சார் பண்றது? சில கர்மாக்கள்லாம் நம்ம பண்றோம், அந்த கர்மாவுடைய பலனானது ரெண்டு மூணு ஜென்மாக்கு அது தொடரக்கூடியதா இது பெரிய தப்பு காரியம் பண்ணா. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது? இது இந்த தப்பு வந்து எதனாலையும் போக முடியாது. இவன் வந்து பிராரப்தம் ஒரு ரெண்டு மூணு ஜென்மா இருந்தால்தான், ஏழு ஜென்மம் ஆனாலும் இது போகாது, ஏழு ஜென்மாவது இவன் அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டார். எங்க நம்ம ஜெய விஜயாளுக்கெல்லாம் சனகர் சனந்தன்லாம் பண்ண மாதிரி மூணு ஜென்மாவது இவன் அனுபவிச்சாதான் திருப்பியும் வந்து பிரம்மலோகத்துக்கு வர, விஷ்ணு லோகத்துக்கு வர முடியும் அப்படின்ற கதையெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? பிராரப்த கர்மாவானது மூணு ஜென்மாவோ நாலு ஜென்மாவோ பண்ற மாதிரி ஆகிறது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதுக்கு பேர் அதனால இவனுக்கு பிரம்மஞானம் வந்ததுன்னா கூட இன்னொரு ஜென்மாவானது இவனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி வரக்கூடியதான கேஸுக்கு எந்த கேட்டகரியில இவாளை கொண்டு வந்து ஃபிட் பண்றதுன்னா ஆகாமி பிராரப்தம் அப்படின்னு, ஆகாமி பிரதிபந்தம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? பாவி பிரதிபந்தம் இல்லையா? அவர் மைசி எக்ஸாம்பிள்னால பூத பிரதிபந்தம் சொன்னார், அப்புறம் பிரக்யா மாந்தியம் விஷயாசக்தி இதெல்லாம் வர்த்தமான பிரதிபந்தகத்துக்கு. பாவி பிரதி என்ன சொன்னார்னாக்க ஆகாமி வாமதேவர் முதலியவர்கள் சேஷாத்ரி சுவாமிகள் இவர்கள்லாம் எக்ஸாம்பிள். இவாள்லாம் எப்படி அப்படின்னா இவாளுக்கு இன்னொரு ஜென்மா ஞானம்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் அந்த பிராரப்தத்தை இந்த உடல்ல அனுபவிக்கணும்ன்றதுனால இவருக்கு இன்னொரு தடவை அம்மாவனுடைய கர்ப்பவாசத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பவாசம் போகும் பொழுதே அவருக்கு கர்ப்பேயேவ ஏத சயானகா வாமதேவகா பிராப்தவான், இந்த ஞானத்தை அடைந்தான் அப்படின்னு உபநிஷத்துல இருந்து தெரியுது இல்லையா? அதே மாதிரி ஜடபரதனுடைய கதைகள் எல்லாம் பார்த்தோம்னாக்க என்ன தெரியறது அப்படின்னாக்க, அவர் ஒரு ஞானியாக இருந்தாலும் அந்த கடைசி சமயத்துல இல்லையா, கடைசி சமயத்துல என்ன ஸ்மரணை வருதோ அதே மாதிரிதான் அந்த பிரயாண காலத்துல அவருடைய ஸ்மரணம் வந்து பகவத் ஸ்மரணை இல்லாம மான் ஸ்மரணம் வந்ததுனால மானா போயிட்டார் அடுத்த ஜென்மால. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இந்த ஜென்மா வீணா போயிடுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, அதுக்கப்புறம் மனுஷ ஜென்மா வந்த பிறகு ஜடபரதராக இருந்து அதுக்கப்புறம் ஞானியானார்னு சில சமயத்துல மூணு ஜென்மாக்கள் கூட இந்த பிரதிபந்தகம் இருக்கிறத பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பூத பிரதிபந்தகம் பாவி பிரதிபந்தகம் அப்படின்னு சொன்னார். இந்த பாவி பிரதிபந்தகத்தை பத்தி பேசும் பொழுது அவர் இவனை யோக பிரஷ்டன்னு பேரு. இதே விஷயத்த பகவத்கீதையில எப்படி பகவான் ஹேண்டில் பண்ணார் அப்படின்ற விஷயம் பார்க்கணும். ஆகாமி பிரதிபந்தக விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார் பகவான் கிருஷ்ணர்னாக்க, யோக பிரஷ்டன் அப்படின்னு பேர் கொடுத்தார் அவனுக்கு. யோக பிரஷ்டன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஜென்மால நன்னா வேதாந்தம் வாசிச்சிருக்கார், எல்லாம் பண்ணிருக்கார் என்ன, ஆனா அவருக்கு ஞானம் வந்தாப்புல தெரியல, அவருக்கு ஞானம் வந்த மாதிரி தெரியல, மூச்சு அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறான். அவன் ஞானம் வந்திருக்கலாம், ஆனா அவன் என்ன பண்றான், நம்மள மாதிரி தன்னை முக்தன்னு நினைக்கல முமுட்சுவாகவே போயிடுறான். அப்படி போயிட்டான்னாக்க இல்ல, அப்போ அது வேஸ்டா தானே போச்சு லைஃப், அவன் என்ஜாயாவது பண்ணிருக்கலாம். அவன் வேதாந்தத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வேதாந்தங்கள்லாம் படிச்சு அதுக்கப்புறமும் அவனுக்கு ஞானம் வரலன்னா இந்த ஜென்மா வேஸ்ட் ஆகாதோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டுட்டு அர்ஜுனன் கேட்டான் இல்லையா. அர்ஜுன் என்ன கேட்டான், அப்பிராப்திய யோக சம்சித்தி, அந்த யோக சம்சித்தியை அவன் அடையாதைக்கு என்ன போயிட்டான, ஆனால் காம் கதி கிருஷ்ண கச்சதி, அவன் என்ன கதியை அடைவான் அப்படின்னு கேட்டார். அப்போ அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணார் பகவான், நகி கல்யாண கச்சிட்டு, எந்த ஒரு வேதாந்தையும் வேதாந்தம் படிச்சவங்கெல்லாம் பேர் என்ன, கல்யாண கிருத் இல்லையா, அவன் மங்களகரமான காரியம் பண்ணான், உலகத்திலேயே உத்தமமான காரியம் என்னன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா பக்தியோ உபாசனையோ பஜனையோ இல்லை, வேதாந்தத்தை கேட்கறதான். சர்வத சம்ப்ளதோதகே அப்படின்ற ஒரு ஸ்லோகத்துல ரெண்டாவது சாப்டர்ல அது தீர்மானம் பண்ணிட்டார். இப்படி இருக்கக்கூடியவன் கல்யாண கிருத்து, இப்படி இருக்கக்கூடிய கல்யாண கிருத்து
அவருக்கு ஞானம் வராம போகுமா? கஷ்டித்து என்ன துர்கதியும் பிராப்னுவந்தி, அவனுக்கு நிச்சயமாக துர்கதியானது வரையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்கள் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா அர்ஜுனா, அவன் பிராப்திய புண்ணியகிருதான் லோகான், அவன் பண்ண இந்த புண்ணியத்தை எல்லாம் நன்னா அனுபவிச்சுட்டு உஷித்வா நன்றாக அனுபவித்து விட்டு சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஜேஹே, நல்ல பணக்கார வீட்டுல ஜம்முன ஒரு கவலையும் இல்லாமல் பிறந்து அதுக்கப்புறம் அவன் இந்த ஞானத்தை அடைவான். வாமதேவரை போலவோ ரமணரை போலவோ சேகாதிரி சுவாமிகளை போலவோ அடைவான் அப்படின்னு சொன்னார். இல்ல இல்லையா, இல்ல இவங்க எல்லாம் கல்யாணம் நல்ல பணக்கார வீட்டுல பிறந்த மாதிரி தெரியலையா சார், ராஜா மாதிரி ஏதோ ஜனகர் மாதிரி கொஞ்சம் பேர் தான் ராஜா மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அதவா இல்லன்னா அவ எங்க போய் பிறப்பா? யோகினாம் ஏவ குலே பவதி, யோகிகள் இருக்கக்கூடிய வீட்டுல, அப்பா அம்மா என்ன எல்லாம் சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்து இந்த ஞானம் பெறப்பட்டு அவர்கள் வருவார்கள். அதனால ஏதத்ஹி துர்லபதரம், ஆனா இத மாதிரி கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், ரொம்ப துர்லபம் லோகத்துல அப்படின்னு ரெண்டு விதமும் சொன்னார். ஒண்ணு ஸ்ரீமானான வீட்டுல பிறந்து ஜம்முனா அவனுக்கு அடுத்த ஜென்மால ஞானமானது வந்து விடும், இல்ல தீமான் வீட்டுல பிறந்து நல்லா பொறப்ப வளர்க்கும் போதே ஆச்சார அனுஷ்டானங்களோடய சாஸ்திரங்களோடையும் பிறந்து வளர்ந்து அவன் பிரம்ம ஞானத்தை அடைவான் அப்படின்னு கேரண்டி கார்டு கொடுத்தார் இல்லையா, கொடுத்தார். கொடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார், தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேகிகம், போன ஜென்மால அவன் படித்த வேதாந்தமானது நிச்சயமாக அவன் கூடவேதான் வந்து சேரும். அதுக்கு மேல என்ன காரியம்? ததஹா பூய இவக இல்ல ததஹா பூயகா, இதுக்கு மேல வாக வேண்டிய காரியம்தான் அவன் எத்தத்தே அவன் முயற்சி பண்ணுவான், அவனுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். சம்சித்தௌ குருநந்தன அப்படின்னு, ஹே குருநந்தன அதனால நீ கேட்டது தப்பு, பிரச்சனையே கிடையாது, அவன் அவன் படிச்ச வேதாந்தம் ஒரு நாளும் அவனுக்கு ஞானத்தை கொடுக்காம போகவே போகாது இல்லையா, ஏன் அவன் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கானோ இல்லையா. அதனால பிரயத்னா தியதமானஸ்து யோகி சம்சுத்த கெல்விஷா, அவனுக்கு அந்த பாபங்கள் போற வரைக்கும் பாபங்கள் போன பிறகு அநேக ஜென்ம சம்சித்தின், நிறைய ஜென்மாக்கள்னால இருக்கக்கூடிய பலனால ததோ யாதி, அதற்கு பிறகு பராம் கதியை நிச்சயமாக அடைவான்றதுக்கு நான் உனக்கு கேரண்டி கார்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய யோக பிருஷ்டஸ்ய கீதாயாம் அதீதே பகு ஜன்மனி பிரதிபந்த க்ஷய ப்ரோக்தா ந விசாரோப்ய நர்த்தகா. கீதையில 40வது ஸ்லோகத்தில இருந்து 44வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் 6வது சாப்டர்ல யோக பிருஷ்டனுக்கு ஜென்மாக்கள்லாம் சென்ற பிறகு பிரதிபந்தகம் விலகும்னு சொல்லி, அதனால இதுல வந்து கஷ்டம் வேண்ட வேண்டிய பிரயோஜனமே இல்லை இதை பத்தி நீ பயப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. சொல்லிட்டு அதையே நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவர் சொல்றார், பிராப்திய புண்ணியகிருதான் லோகான் ஆத்ம தத்துவ விசாரதா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஜேஹே சாபிலாஷோ விஜாயதே. அந்த பிராப்திய புண்ணியகிருதான், அந்த ஆத்ம தத்துவத்தை புண்ணியம் பல செய்தது, ஆத்ம தத்துவத்தை விசாரித்ததுனால ஆத்ம தத்துவ விசாரித்தா புண்ணியகிருதான் இல்லையா, ஆத்ம தத்துவத்தை விசாரித்ததுனால வந்ததான புண்ணியங்கள் செய்பவர்கள் புண்ணியகிருதாம் லோகான் பியாப்பிய, அந்தந்த லோகங்களை எல்லாம் அடைந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி இங்கதான் வந்து பிறப்பான். நிச்சயமா கீழ் ஜென்மா அவனுக்கு கிடையாது, ஏன்னா அவன் கல்யாணம் இருக்கு. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் ஜேஹே, சுத்தமான ஸ்ரீமான்களுடைய குடும்பத்துல சாபிலாஷா அபிஜாயத்தே, அந்த மோட்சத்துல இருக்கக்கூடிய ஆசையோடய பிறக்கிறான். அந்த ஆசையினாலதான் அவன் வேதாந்தம் கிளாஸுக்கு வரான் இல்லையா. பூர்வ ஜென்ம சம்ஸ்கார வசத்தினாலதான் ஒருத்தருக்கு இந்த வேதாந்தத்தை கேட்கணும்ன்ற எண்ணம் வரும். அப்படியே எண்ணம் வந்தாலும் இந்த புஸ்தகம் அவன் கைக்குள்ள வருமானா வராது, அப்படியும் வரதுனாக்க அப்படியும் இத பத்தி கிளாஸ் எடுத்தா அதை உட்கார்ந்து கேட்கணும் ஒரு மணி நேரம்ன்ற ஒரு எண்ணமானது அவனுக்கு வருகிறது என்றால், இதெல்லாம் இட் கோஸ் டு ப்ரூவ் தட் பூர்வ ஜென்ம கிருத வேதாந்த சிரவணத்தினாலதான் இந்த ஜென்மால இவன் வந்திருக்கான். அதனால மேலும் மேலும் போ, உத்தரோத்தரம் போவானே தவிர நீ எப்படி கேட்க முடியும்? துர்கதியானது இவருக்கு எங்கேருந்து வரத்துக்கான சான்ஸ் இருக்கு? சான்ஸே கிடையாது. இவனுக்கு பிரதிபந்தகம் போகணும்,
பிரம்ம ஜானம் வரணும், அவ்வளவுதான். அந்த அந்த பாயிண்ட் தான் இங்க நிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம், இல்லைன்னாக்கா அவன் ரொம்ப விஷயம் தெரிஞ்சதான ஒரு தீமதாம் குலத்துல நல்ல பெரிய பண்டிதருடைய குடும்பத்துல பிறந்து நிஸ்பிருஹா இல்லையா, ஆசையற்றவனாக இருந்து கொண்டு பிரம்ம தத்துவசிய விசாராட்டு, பிரம்ம தத்துவத்தை விசாரம் பண்ணுவதன் மூலமாக இவன் எப்படி பண்ணுவான், பவதி அப்படின்னாக்க என்ன பண்ணா அபிஜாயத்தை, இப்படித்தான் இவன் பிறப்பான். அந்த வேதாந்தத்திலோட நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டோட பிறந்து அதுக்கப்புறம் வரான். இதுதான் கதிகி துர்லபம், ஆனா இட் இஸ் வெரி ரேர். அப்படி உங்களுக்கு எல்லாம் வந்திருக்குன்னா நோ ஃபார் சர்டன் தட் இட் இஸ் வெரி ரேர், யூ காட் இட் பை லக் அப்படின்றத அதை புரிஞ்சுக்கணும். பூர்வ ஜென்ம சுகிருதத்தினாலதான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. தத்ர தம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேகிகம் எததே சததோ பூயஹ தஸ்மாத் ஏததிஹி துர்லபம். யோகிகளுடைய குலத்துல பிறந்து இல்லையா, முன் சரீரத்துல சம்பாதிக்கப்பட்டதான அந்த வேதாந்த அறிவுனுடைய சேர்க்கையினால இல்லையா, ததஹா அதை விட மேலான முயற்சியை தான் இவன் எடுப்பான். இப்ப போன ஜென்மால நீங்க படிச்சது வரைக்கும் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஜென்மால அது அடிஷனல் ஆகும். இந்த ஜென்மால எது வரைக்கும் படிக்கவே அது அப்படியே இருக்க போறது, அதுக்கு மேலதான் நீங்க படிக்க போறீங்க. அத இப்படி பார்த்தாலும் இவனுக்கு ஞானம் வரப்போறது, அப்படி இல்லைன்னா கூட உட்டக்குற தொட்டக்குற அடுத்த ஜென்மால வரப்போறது, அதுல ஒண்ணும் கவலைவில்லை அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோ, பாவி பிராரப்தத்தை பத்தி இவ்வளவு எல்லாம் பேசியிருக்காரு அவரு. அதனால முன்னாடி செய்த அபியாசத்தினால, போன ஜென்மா அதுக்கு முந்தின ஜென்மாலாம் பண்ண அபியாசத்தினாலதான் இவனுக்கு இந்த ஜென்மாவில அவசா அபி ஸ்ரீயதே. அவன் ஒரு ட்ரையும் பண்ணாம அவன் நேர வேதாந்தத்துக்கு ஒத்துட்டான் இல்லையா. வேதாந்தத்துல இழுக்கப்பட்டு கிளாஸுக்கு போகணும், காலங்காத்தால எழுந்து சாந்திபாடத்தோட கேட்கணும் இப்படிங்கிற ஒரு ஆசைகள்லாம் எப்படி வந்து சேர்ந்தது, அவன் ஒண்ணு பண்ண மாதிரி தெரியலன்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால. அநேக ஜென்ம சம்சித்தா, அநேக ஜென்மாக்கள்னால இவர்கள் இதெல்லாம் இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணி அதனால சம்சித்தஹாசன்னு. ததஹா பிறகு இந்த ஜென்மால கேட்டு இங்கேயே அவனுக்கு முக்கியமானது கடைசி ஜென்மாவாக இது ஆக்கப்பட்டு ததஹா பிறகு பராம்கத்தின் யாதி அப்படின்னு சொல்லியிருக்க. இதெல்லாம் இந்த அர்த்தத்துல தானே சொல்லியிருக்கார். இந்த பாவி பிராரப்த பத்தி ஆகாமி பிரதிபந்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவும் பேசியிருக்கார். ஆகையினால இதை நீங்க நன்றாக யோசிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்க சொன்னார். சொல்லிவிட்டு இது வரைக்கும் பார்த்தாச்சு நம்ம, இருந்தாலும் ஒரு திருப்பியும் ஒரு பின்னாடி சிம்மாவலோகனமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. வேதாந்தத்துல ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஜீவன் முக்தி கிரம முக்தி அப்படின்னு பேரு. ஜீவன் ஏவ முக்தி, இந்த உடம்புல இருந்து கொண்டு வேதாந்தத்தை வாசித்து கொண்டு சிரவணத்தினாலேயே அவன் முக்தனாகி விடுகிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மா இல்லாம பிறப்பதில்லை. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞானத்துக்கு பேரு ஜீவன் முக, இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு பேரு ஜீவன் முக்தாள் அப்படின்னு பேரு இல்லையா. சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு ஆச்சாரியர் சொன்னார் இல்லையா. ஜீவன் முக்தியானது இங்கேயே இவர்களுக்கு வந்துவிடும். சில பேர்கள் இருக்காங்க இல்லையா, உபாசனையிலதான் அவளுக்கு எல்லாம் ஆசை வேதாந்தத்துக்கு வர முடியல இல்லையா, வந்தாலும் அது சரியா ஒர்க் ஆகல. ஆனா அது மாதிரியே ஒரு நாட்டம் என்னமோ அவளுக்கு, வைகுண்டம் போனோம், கைலாசம் போனோம், ஸ்ரீபுரம் போனோம், பிரம்மலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில உபாசனைகள் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி உபாசனை பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் எல் ஆ பிரம்ம புவனான் லோகார் புனராவர்த்தி நோ அர்ஜுனா, ஏ அர்ஜுனா எந்த லோகத்துக்கு அவன் போனான்னா என்ன அர்த்தம், வந்துத்தான் ஆகணும், போனவர் வந்துதான் ஆகணும் இல்லையா. அடைந்தார்னு சொன்னா கீழே வந்துதான் ஆகணும், அடைதெல்லாம் இங்கேயே அடையாம எப்படி அடையிறது இல்லையா. ஆகையினால போனார்னு வந்தா அது கிருத்தகம், எத் கிருத்தகம் தது அனித்யம், அனித்யம் தான் வந்துதான் ஆகணும். ஆனாலும் பிரம்ம லோகத்துல ஒரு விசேஷம், பிரஸ்னோபனிஷத்துல சொல்லும் பொழுது அகார பிரதானமாக இவன் லைஃப் லாங் உபாசனை பண்ணானே ஆனால் ஒரு லோகத்துக்கு போறான்,
உக்கார பிரதானமாக பண்ணார், அதை விட மேலானதான ஒரு தேவலோகத்துக்கு போயிட்டு வரான். இவர் பித்ருலோகம் வரைக்கும் போறார். அகார உக்காரம் அகாரத்தோடையே ஒருத்தன் உபாசனையே பண்ணிட்டு இருக்கான், சக்ன உபாசனையே பண்ணிட்டு இருந்தானா அவன் எப்படின்னா, அப்ப அவர் என்ன சொன்னாரு, எதா பாதோதரஹா, எப்படி இந்த பாம்பானது தன்னுடைய தோலை விட்டுட்டு போறதோ அதே மாதிரி இவன் இந்த ஊரில் இருக்கக்கூடியதெல்லாம் விட்டுட்டு இவன் பிரம்மலோகத்துக்கு போறான்பா. பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் பிரம்மாவோ சனக்கரோ சனந்தனரோ இவர்களுக்கு சேர்ந்து திருப்பி படிச்சுட்டான் வேதாந்தத்தை. ஞானாதேவத்து கைவல்யம் மாறவே மாறாது எந்த லோகத்திலயும் இல்லையா. அங்க போய் அதை படிச்சு அங்க பிறகு அங்க ஜீவன் முக்தியை அடைவான். இப்படி கிரமமாக வரக்கூடிய முக்தி, இங்கேருந்து கர்மா உபாசனை, பிரம்மலோக பிராப்தி, பிரம்மலோகத்துல அதுக்கப்புறம் ஞான பிராப்தி, ஞான பிராப்தி துவாரா மோட்சா இல்லையா. இதுதான் சிஸ்டம், இதை மாற்ற முடியாது. இங்கேயே அது வரலாம், ஞான பிராப்தி துவாரா மோட்சமானது வரலாம். இல்ல உபாசகளா இருந்ததுன்னா மேல் லோகத்துக்கு போய் அங்க எப்படி இருந்தாலும் திருப்பி இந்த லோகத்துக்கு அவன் வரப்போறதில்ல, ஒரு அம்மா அவங்க வயிற்றுல பிறக்க போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி ஜீவன் முக்தியும் சொல்லியிருக்கிறது, கிரம முக்தி பழக்கமாகவும் சொல்லியிருக்கு. இப்படி கிரம முக்தி பழக்கமாக இருக்கிறதுனாலதான் இந்த உபாசனைக்கு வித்யா அப்படின்னு பேரு. சகுன பிரம்ம வித்தியை போய் எப்படி வித்யான்னு சொல்லலாம், நிர்குண பிரம்ம வித்தியை வேணா வித்யான்னு சொல்லலாம், வேதாந்தத்தை வித்யான்னு சொல்றதுல ஞாபகம் நியாயம் இருக்கு. இந்த வித்தியை போய் எப்படி சார் வித்யான்னு சொல்லலாம்னா, இது கிரம முக்தி பழக்கமாக இருக்கிறதுனால இது வித்யா அதுலயா, அதனாலதான் இருக்கும் வித்யா. வித்யாயாச்சு அவித்யாயாச்சு எஸ்தத்வேதோபயோகம் சக அப்படின்லாம் சொல்லும் பொழுது எந்த அந்த இடத்துல அவித்யான்னு சொன்னா கர்மான்னு வச்சுட்டு வித்யான்னு சொன்னா உபாசனன்னு எப்படி அது வேதமானது சொல்லிட்டு அப்படின்னாக்க, அந்த வித்யக்கு மோட்ச பிராப்திக்கான சாதனம் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே இல்லையா, அதனாலேயே அதுக்கும் வித்யா என்ற பெயரானது வந்து விட்டது இல்லையா. அதே வருது உழை பார்க்கறது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விழத்துக்கு முன்னாடியே உழை பார்க்கறது சொல்ற மாதிரி இந்த வித்யை வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான வித்யாக இருக்கிறதுனால இதுக்கு வித்யை அப்படின்னு. ஆயுஷை விருத்தி பண்ணக்கூடிய நெய்யிக்கே ஆயுஷ் என்ற பெயர் எப்படி இருக்கிறதோ, உபனிஷத்தின் மூலமாக தரக்கூடிய பிரம்ம வித்தியையை கொடுக்கக்கூடிய விஷயத்தை போய் இந்த உபனிஷத்தையே எப்படி நீங்க உபனிஷத்துன்னு சொல்றீங்க, உபனிஷத்துன்னா என்ன அர்த்தம், உபனிஷத்திலிருந்து நாலேஜுக்கு தானே பிரம்ம வித்யா, உபனிஷத்தையே நாலேஜ்னு எப்படி சொல்றீங்க வித்யா அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அதே மாதிரி உபாசனையும் பின்னாடி இவனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது, கிரம முக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதுக்கு வித்யான்னு பேரு. ஸோ இப்படி வித்யானது ரெண்டு விதமாக இருக்கு, ஜீவன் முக்தி பழக்கமாகவும் இருக்கு, கிரம முக்தி பழக்கமாகவும் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப என்னாச்சு, சாமானிய ஆசைகள்லாம் இல்லையா உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப பிரம்மலோகத்துல ஆசை வைத்துக் கொண்டு சில பேரு இல்ல ஸ்ரீபுரத்துல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா, அங்க வந்து சிந்தாமணி கிரகம் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அதுலயே நாட்டம் இருக்கு. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை விட அதுலதான் அவளுக்கு மோகமானது நிறைய ஏற்படுகிறது. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் பலன் அப்படின்னா, பிரம்மலோக பிராப்தி பலன் கிடைக்கும் இல்லையா. அங்க போய் வேதாந்தத்தை படிச்சு அவளுக்கு முக்தியானது கிடைக்கும், கிரம முக்தி பழக்கமாக இருக்கக்கூடியது. இந்த பிரம்மலோகத்தை பத்தி இப்ப சொல்லணும். இந்த நான் சொன்ன விஷயத்தை இப்போ வித்யாரண்யர் சொல்ல போற. பிரம்மலோகாபிவாஞ்சாயாம் சம்யக் சத்யாம் நிருஜ்யதாம் விசாரயேத்ய ஆத்மானம் நது சாட்சாத் கரோத்யயம். பிரம்மலோக அபிவாஞ்சாயாம் சம்யக் இல்லையா, பிரம்மலோகத்துக்கு போகணும் அப்படின்னு இவனுக்கு ஆசை இருக்கு. சஸ்யாம் நிருத்யத்வாம் இல்லையா, அதை அடக்கி கொண்டு. பிரம்மலோகத்தை பிறக்கணும்னா என்ன அர்த்தம் புரியுது, பிரம்ம சத்தியம் தெரியுது அவனுக்கு, ஜெகன் மித்யாத்வம்னு தெரியலையே, அது இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கானோ இல்லையா இல்லையா. ஜெகன் மித்யாத்வமானது வேதாந்தத்தை அறிகிறதுனால வந்திருக்கணும் இவனுக்கு. இன்னும் ஜெகன் மித்யாத்வம் பிரம்ம சத்தியத்துவம் மாத்திரம் தெரியறது இவனுக்கு. அதனால அவனுக்கு என்ன வருதுன்னாக்க, அந்த பிரம்மத்தை போய் அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதான் பிரம்மலோக பிராப்தி இல்லையா, கிரம முக்தி உபாசனையினால இல்லையா வருது. உபாசனையினால வருதுன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அதையும் நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தானே தெரியும். டீச்சர் இவனுக்கு எப்படி குருவானவர் சொல்லி கொடுக்கிறார், நீதான் சாட்சி ஸ்வரூபம் சாட்சி ஸ்வரூபம்னு சொல்லி கொடுத்தார். இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், சாட்சி ஸ்வரூபம்னு சொல்லி கொடுத்தா கூட தன்னுடைய அகங்காரத்தோட சேர்ந்து அதை
புரிந்து கொண்டதான். அப்படி இருக்கிறதுனால தானே பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய வேணும்ன்ற ஆசையானது வந்தது இவனுக்கு. ஏன் அவனுக்கு பிரம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, சாஸ்திரத்துலதான் சொல்லியிருக்கு பிரம்மலோகத்துல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அங்க பசி கிடையாது இது கிடையாது அசனாய ஆப்பிபாசா கிடையாது அப்படின்லாம் சொல்றதுனால இவனுக்கு ஒரு எண்ணமானது வருது. சரி, இந்த எண்ணம் ஹவவர் கிரேட் இட் இஸ், ஆனா அனாத்மா தானே அது, ஆத்மாவாது அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், அவிவேகம் தானே இருக்கு. விவேகமா இருந்தா அதுக்கு ஆசைப்படுவானோ? ஜெகன் இகாமுத்ரார்த்த பலபோக விராகா இன்னும் வரவில்லை. ஆகையினால இகாமுத்ரார்த்த பலபோக விராகா இல்லாதவர்களுக்கு பிரம்மலோகத்துல எல்லாம் ஒரு ஆசை. இப்ப என்ன பண்றது, அவளுக்கு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு சொல்ல இல்லையா. இப்போ டிசைர் ஃபார் சைல்டு வந்ததுன்னாக்க என்ன அர்த்தம், குழந்தை பிறக்கணும்னு ஆசை இல்லை இவனுக்கு, என்ன சொல்லுவான்னா அப்பாவாக இருக்கணும்ன்ற ஆசை இவனுக்கு. அதுதான் அவனுக்கு டிசையர் ஃபார் ஃபால்ஸ் ஃபாதர்ஹுட் தான் காரணமே தவிர டிசையர் ஃபார் சைல்டு. ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் மைத்ரேய உபநிஷத்துல நல்ல தீர்ப்பு, ஆத்மனஸ்துகாமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு சொன்னதுனால பிரம்மலோகமும் அனாத்மா தானே இல்லையா. ஆகினால பிரம்மலோக அபிவாஞ்சாயாம் சம்யக் சத்யாம் நிருத்யதாம் விசாரயேத்ய ஆத்மானம் நது சாக்ஷாத் கரோத்யம். பிரம்மலோகம் வேணும் என்ற ஆசை அவனுக்கு பலமா இருக்கு. இத இந்த உலகத்தை இகாமுத்ராத்த பலபோக விராகத்தை விட நித்யா நித்திய வஸ்து விவேகம் கூட தெரியறது, ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசையானது இன்னும் போல இதை விட பெட்டரா இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அகங்காரத்திலையும் மமக்காரத்திலையும் ஒரு அட்டாச்மெண்ட் அவனுக்கு இருக்கு. சத்தியம் அது இருக்கிறதுனால தாம் நிறுத்திய அந்த அதை அடக்கி கொண்டு இல்லையா, அதை நிறுத்தி கொண்டு யார் வரணும் அவனுக்கு தானே வைராக்கியம் வரும், அதை நிறுத்தி கொண்டு விசாரையே இல்லையா, அதை அதை அடக்கி வைத்துக் கொண்டுதான் ஆத்மாவை பற்றிய விசாரம் பண்ணணும். இங்கேயே அதுலெல்லாம் ஆசை வேண்டாம்பா, நித்யா நித்திய வஸ்து விவேகம் வந்த கையோட அடுத்த காரியத்துல ஈடுபடுங்க. இக இங்கேயும் எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது, எனக்கு ஒன்னும் தேவையில்லை. என்ன அப்படி இருந்ததுன்னா எனக்கு பிரம்ம ஞானம் வராது இல்லையா, அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சது வேஸ்ட் ஆகிடும். இங்கேயும் எனக்கு எதுவும் தேவையில்லை, புகழ் தேவையில்லை, பணம் தேவையில்லை. இக அமுத்திர, ஆனா இதுல மாத்திரம் ஆசைப்படலாமா, பிரம்மலோகத்துக்கு போனா அங்க போய் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படலாமோ, அதுவும் படக்கூடாது. இக அமுத்திர அர்த்த பலம், இதுல வைராக்கியமானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால விசாரையே யஹா ஆத்மானம், யார் ஒருவன் இப்படி அடக்கி கொண்டு இந்த ஆத்மாவை வேதாந்தத்திலேயே திருப்பி விடுகிறானோ விசாரே அவன், அவனுக்கு தான் இது கிடைக்கும். இல்லைன்னாக்க அவனுக்கு பிரம்மலோகத்துல அபிவாஞ்சையோட இருந்ததே ஆனா நது சாட்சாத்கரோத்யம், அவனுக்கு சாட்சாத்காரமானது ஏற்படுவது இல்லை. அடக்கிண்டு அவன் விசாரம் பண்ணா கூட உள்ளுக்குள்ள அந்த ஆசையை வைத்துக் கொண்டே இருக்கான், பிரம்மலோகத்துக்கு போனோம் பிரம்மலோகத்துக்கு போனோம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சானாக்க அவனுக்கு இங்க ஆத்ம சாட்சா்காரம் வரதில்லை. அந்த அதர் ஹேண்ட் அவனுக்கு என்ன வரும், பிரம்மலோக பிராப்தி தான் வரும். எது நினைக்கிறாயோ அதுதானே வர போறது இல்லையா. என்ன அந்த பாவனை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் தத் பவதி, யதா பாவனா ததா பவதி. அந்த எண்ணமானது எப்படி இருக்கு இவனுக்கு, பிரம்மலோகம் 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 இருக்கிறதுனால பிரம்மலோகத்துக்கு தான் போவான். ஆனாலும் நல்ல காரியம் பண்ணிட்டு தான் பிரம்மலோகத்துக்கு போயிருக்கான், திருப்பி இந்த ஊருக்கு வரமாட்டான். அவனுக்கு அங்க போய் என்ன பண்ணுவான், சனக சனந்தனர்கள் உதவியினால வேதாந்த அறிவானது அவனுக்கு ஏற்பட்டு அங்கேயே ஜீவன் முக்தி ஆயிடுவான். ஆனா அங்க ஜீவன் முக்தி ஆனான்னாக்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னாக்க இந்த பிரம்மலோகம் இருக்கிற பரியந்தம் அவன் இருந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது எப்போ பிரம்மலோகத்துக்கு வயசு என்ன, பிரம்மா அவனுடைய வயசு இல்லையா, அவருடைய ஒரு டே ஒரு டேவே 2000 யுகம்னாக்க எத்தனையோ யுகம் ஆகும், அந்த கல்பமானதாகும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய பிரம்மா எப்போ போகிறாரோ அப்பதான் அவனுக்கு ரிலீஸ் ஆனது வரும், அது வரைக்கும் அங்க ஜீவன் முக்தனாக இருப்பான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அந்த விஷயத்த சொல்றாரு, பிரம்மலோக வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தாக இதி சாஸ்திரதா பிரம்மலோகேச கல்பாந்தே பிரம்மணாசஹ புஜ்யதே. முண்டகோபனிஷத் என்ன சொல்றது, என்ன கிளியர் கட்டா சொல்றது,
வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தாக சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிர்தாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு சொல்றது. இந்த மந்திரமானது நம்ம எப்ப சொல்றோம் அப்படின்னாக்க, சன்னியாசிகள் எல்லாம் ஆத்துக்கு கூப்பிடுமையானா அவளுக்கு பூர்ண கும்பம் சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி சொல்றோம். வேதாந்த விஜான சுனிச்சித அர்த்தா, வேதாந்தத்திலையும் விஜயானத்திலையும் உபனிஷத்துல நன்கு தீர்மானம் செய்யப்பட்டதான ஒரு ஞானம் உடையவர்கள் அப்படின்னு சாஸ்திரதா சாஸ்திரப்படி இருந்து கொண்டு இருப்பவர்கள் தே பிரம்மலோகேது, அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்து, தே பிரம்மலோகேஷு அப்படின்னு சில பாடங்கள் இருக்கு பிரம்மலோகேதுன்னு. ஏன்னா இது மகாநாராயண உபனிஷத்திலையும் வருது, முண்டகோபனிஷத்திலையும் வருது, பிருகதாரண்ய உபனிஷத்திலையும் வருது. ஒரு இடத்துல தே பிரம்ம லோகே துபராந்த காலேன்னு வருது, தே பிரம்ம லோகேஷு பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே, அங்க போய் பிரம்ம லோகத்துக்கு போய் அங்கிருந்து அவர்கள் முச்சதே, அவர்கள் கல்ப முடிவுல பிரம்மாவோட அவர் ரிலீஸ் ஆயிருதான் அப்படின்னு சொல்றது. இதுக்கு அர்த்தம் பண்ணும்போது சங்கராச்சாரியார் வந்து வேற விதமா அர்த்தம் பண்ணிட்டார். அவர் என்ன சொன்னார், இந்த வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா யதயா சுத்த சத்வாக, சுத்த சத்வத்தோட இருந்து கொண்டிருக்கக்கூடிய சன்னியாசிகள் இந்த வேதாந்த விஜானத்தை நிச்சிதமான அர்த்தத்தோட படித்து விட்டார்களே ஆனால் சர்வகர்ம சந்நியாச பாவம் வர, சன்னியாசன்னா ஆசிரம சன்னியாசன கிரகஸ்தனாக இருந்தா கூட அந்த சர்வகர்ம சன்னியாச பாவம் வந்துவிட்டே ஆனால் பிரம்மலோகம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பிரம்மமாக இருக்கக்கூடிய நிலை அதான் பிரம்மலோகம், ஜீவன் முக்தி ஸ்டேட்டஸ். தே பிரம்மலோகேத்து பராந்த காலே பராமத, இந்த பிராரப்தம் முடிய வரைக்கும் அந்த பிரம்மலோகத்திலேயே அவர்கள் இருந்து கொடுத்து அதற்கு பிறகு விதேக முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு அவர் அர்த்தம் பண்ணார். இன்னொரு அர்த்தமானது மகாநாராயண உபநிஷத்துன்னா எப்படி அர்த்தம் பண்ணிருக்கு அப்படின்னாக்க, தே பிரம்மலோகே என்ன கல்பாந்தே கல்பாந்தே, இவர்கள் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு பராந்த காலம் கல்பாந்தத்துல பிரம்மணாசக பிரம்மாவுக்கு காலம் முடியுமோ இல்லையோ அப்ப இவ எல்லாரும் ஞானியா, ஞானியா தான் அங்கேயே இருக்கா, அதுக்கப்புறம் இவா எல்லாம் இல்லாம கூட அது வரைக்கும் பிரம்மலோகத்துல ஞானியா இருந்துருப்பான்னு இந்த சோகமா இந்த ஸ்ருதியானது சொல்றதுன்றத வச்சு கிரமமுக்தி பழக்கத்துக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தாக சந்நியாச யோகா சுத்த சத்வாக இது சாஸ்திரதா, உபனிஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தினால நன்கு தீர்மானம் செய்யப்பட்ட விஷயத்தை உடையவர்கள் சாஸ்திரப்படிதான் படிச்சிருக்கான் இல்லையா, ஆனாலும் அவனுக்கு இந்த உபாசனையில ஒரு பற்று இருந்திருக்கு, அதனால அவனுக்கு என்ன கிடைக்கிறது, பிரம்மலோக பிராப்தி கிடைக்கிறது. பிரம்மலோக பிராப்தி கிடைச்சு அங்க போய் அதனால சுக்லகதியின் மூலமாக அவர் கிருஷ்ணகதி சுக்லகத்தின்னு இருக்கு. இதெல்லாம் 8வது சாப்டர்ல பகவான் கிருஷ்ணர் இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு இல்லையா. சுக்லகதி வழியா போனான்னாக்க மேல்லோகத்துக்கு போறான், கிருஷ்ணகதியா வந்தான்னாக்க பித்ருலோகம் தேவலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறான். இது வந்து புனராவர்த்தி இல்லாததுதான் சுக்லகதிக்கு போறான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரம்மலோகத்துக்கு போனான்னாக்க திரும்பி வராத நிலைன்றது. எப்படி திரும்பி வராத நிலை ஏற்படும், ஞானம் வந்தாதான் அவனுக்கு மோட்சம் வரும். ஞானம் வருது எங்க வருது, பிரம்மலோகத்துல வருது, சுக்லகதியின் மூலமா பிரம்மலோகம் வந்து. ஆனா என்ன ஆச்சுன்னா, அங்க முக்தனாக இருந்தாலும் கல்பத்தினுடைய எண்டுல பிரம்மணாசக முச்சத்தே, பிரம்மாவோடையே இருந்த அவர் மோட்சம் ஆகும்போது இவனும் மோட்சம் ஆகும். இதுதான் வித்தியாசம், இதுதான் கர்மபக்தி. எப்படி இருந்தாலும் இந்த பலனானது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், வேதாந்தம் படிச்சிருக்கான் ஆனாலும் அவனுக்கு பிரம்மலோகத்துல ஒரு ஆசையானது இருந்துட்டே இருந்தது, அந்த ஆசையானது இருந்ததுனால இவனுக்கு பிரம்மலோக பிராப்தியும் கிடைச்சிருச்சு. பிரம்மலோகத்தை பார்ப்பதை கிடைச்சி அங்க போய் பாவம் கஷ்டப்பட்டு திருப்பியும் படிக்கணும், அங்க போனா ஒன்னும் சந்தோஷமா தான் இருக்க முடியாது, அங்க போய் திருப்பி இதே வேதாந்தத்தை படிச்சு இதே பஞ்சதேசிய படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கிரமமுக்தியாக அடைகிறான். அதனால எப்படி இருந்தாலும் இந்த உபாசனைக்கு பலன் இருக்கு. எதுக்காக இதை எடுத்துன்னு வர்றாரு இப்போ அப்படின்னு, ஞாபகம் நிர்குண உபாசனையே எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உபாசனைக்கு இந்த பலமும் இருக்கு அப்படின்றது சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இவன் இல்லையா, இவன் என்ன பண்ண எல்லாத்தையும் படிச்சிருக்கான், சாஸ்திரத்தா வேதாந்த நிச்சயம் இருந்தா கூட இவன் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்படி போறதான். இன்னொரு செட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க,
அவங்களுக்கு வந்து இந்த ஆம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த நாலேஜ் எல்லாம் அவளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சில பேர் இருக்காங்களே, அவளுடைய கதி என்னன்ற சொல்ல, கேசாஞ்சிச்ச விசாரோபி கர்மனா பிரதிபத்யதே ஸ்ரவணாயாபி பஹுபிஹி நலப்யா இதி ஸ்ருதே அப்படின்னா, கேசாஞ்சித்து சில பேர்கள் விசாரேபி கர்மனா பிரதிபதியா, விசாரம் கூட அவர் பண்றதில்ல. அவ எல்லாம் லைஃப் முழுக்க எங்க போச்சு, பக்தி பூஜை இல்லையா, இதுலயே போச்சு. ராமாயணம் மகாபாரதம் இதுலயே போயிடுச்சு இல்லையா. அவளுக்கு இந்த வேதாந்தத்துல சொல்லக்கூடிய நுவான்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரியவே இல்லை. ஜீவ பிரம்மமும் ஈஸ்வரன் வேற, ஜீவம் பிரம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி இருக்கான். பேசாமிச்சிட்டு சா விசாரே அப்படி கர்மனா பிரதிபத்தியத்தே, அது கேட்பதற்கு கூட இது அந்த ஆத்ம விசாரம் செய்யக்கூடிய சிலருக்கு கர்மனா பிரதிபத்தியத்தே, அவ செய்யக்கூடிய இந்த கர்மாவனால இந்த நாலேஜ் ஆனது தடைபட்டு போயிடுச்சு அவளுக்கு இல்லையா. அதனால அவளை பத்தி பேசும் பொழுது கட்டோபனிஷத்துல என்ன சொல்றது, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோன லப்யா ஸ்ருண்வந்தோபி பகவோ என்ன வித்யுஹு ஆச்சரியோ பக்தா குஷலோஸ்யது லப்தா ஆச்சரியோ ஜ்ஞாதா குஷலானுஷிஷ்டா அப்படின்னார். ஸ்ரவணாயாபி பகுவே, சில பேருக்கு பாருங்க அந்த வேதாந்தத்தை ஸ்ரவணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் கூட வரல, கேட்கணும்ன்ற எண்ணம் கூட வரல பாருங்க. இப்படி சில பேர் இருக்கா இல்லையா, இப்படி ஆத்ம விசாரம் கூட சில பேருக்கு அவ பண்ற நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கா. சில அந்த கர்மாவானது நல்ல நல்லபியா இப்படி அவர் கேசாஞ்சிச்ச விசாரி கர்மனா பிரதிபத்தியது, அவளுடைய பிராரப்த கர்மாவனால அந்த கர்மா அந்த உபாசனையினுடைய ஈடுபாடு பஜனை பூஜை இப்படின்னு இருந்தா கூட அந்த அத்வைத சாட்சா வரைக்கும் அவன் வரவே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற நிலைக்கு வராமலே போகிறார் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் எல்லாம் படிச்சிருந்தாலும் இப்ப மேல்லோகத்துக்கு போறான், இங்கேயே அவனுக்கு ஞானி ஆயிடுறான். ஆனா பெயிடிங் பிடிச்சு அவன் பிராரப்தான்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கான், பிரபலோகத்துக்கு போறான்னு வச்சு ஒன்னும் கவலைப்படாது, அங்க போய் அதை படிச்சு அது போவான் அப்படின்னு அவனை பத்தி சொன்னார். இன்னொன்னு இருக்கா, இவ ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணணும் இல்லையா, இவருக்கோ எவ்வளவு தடவை சொன்னாலும் நான் ஞானின்ற எண்ணம் வரமாட்டேங்கிறது, அகம் முக்தஹா அப்படின்னு சொன்னா இவர் இல்ல அகம் முமுக்ஷுஹுன்னு தான் நினைக்கிறார். இவர் என்ன சொல்றார், இவர் நல்ல எனக்கு சகுன பக்தியே போதும் சார், நான் இப்படியே இருக்கேன்றார். இப்ப இவ ரெண்டு பேருக்கும் என்ன வழி அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா பிரம்ம உபாசனை நீங்க பண்ணித்தான், கண்டினியூ பிரம்ம கர்ம உபாசனையே நீங்க பண்ணித்தான் ஆகணும் இல்லையா. ஆத்ம சாட்சா்காரத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தெல்லாம் சொன்னார் இல்லையா, அந்த விசாரம் செய்ய முடியாதவர்கள் இப்ப என்ன பண்றது இல்லையா. பௌன புண்ணிய சிரவணம் கூறியாது, பௌன புண்ணிய சிரவணம் கூறியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால முடியலையே சார், இப்ப என்ன பண்றது என்ன, படிச்சதை வச்சுட்டு நன்னா உபாசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. அத்தியந்த புத்திமான் தியாத்வா சாமக்ரியாவாபி அசம்பவாத் யோ விசாரம் ந லபதே பிரம்மோபாசீத சோ அனிஷம் அப்படின்னார். யஹா விசாரம் ந லபதே, யாருக்கு விசாரம் செய்ய முடியவில்லையோ அவன் என்ன பண்ணணும், சரி ஏன் அவனால விசாரம் செய்ய முடியல அப்படின்னா, அத்தியந்த புத்திமாந்தியாத்வா, அவனுக்கு புத்தியானது ரொம்ப மந்தமா இருக்கிறதுனால அவனுக்கு இந்த வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் இந்த நுணுக்கமான வேதத்தினுடைய அர்த்தங்கள் இப்படி போட்டு புரிஞ்சுக்கிறது அப்படி புரிஞ்சு போட்டு புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. இப்படி தெரியாத முதல்லயே சொன்ன புத்தி மாந்தியத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அத்தியந்த புத்தி மாந்தியத்தினாலையும் அது மாத்திரம் இல்லை, சாமக்ரி இல்லையா விவேகம் வைராக்கியம் சமம் தமம் சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம் முமுக்ஷுத்வம் எல்லாம் சேர்ந்தா தானே வரும். வேதாந்தத்துக்கு மட்டும் வந்துட்டா ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்காரு, ஆனா இதெல்லாம் லேக்கிங்கா இருந்தாலும் வராது, ஏன்னா இது இருந்தா தானே அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குவாலிபிகேஷன் இருந்தா தானே அது வரும், குவாலிபிகேஷன்லயே தகராறு இருக்கு இல்லையா.
இந்த சாமக்ரி, சாமக்ரினா சாமான் இல்லையா, இந்த ரிசோர்சஸ் இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தனுக்கு வரும். இந்த பேசிக் ரிசோர்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை அவங்க கிட்ட. அப்படி இருந்தது ஆனால் என்ன அப்படி இருந்தவா அப்படி அசம்பவாத் இல்ல, இப்படி புத்திமந்தத்தினாலேயோ விசாரம் செய்ய வேண்டிய சாமக்ரிகள்லாம் இல்லாத காரணத்தினாலோ இல்லையா, அப்படி அசம்பவாது இல்ல இதெல்லாம் இல்லாத காரணத்தினால யஹா விசாரம் நலபியதே, எவன் விசாரம் செய்ய முடியலையோ அவன் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆளுக்கு என்ன சார் வழி, பிரம்ம உபாசித அப்படின்னு உபாசனை அவனுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கு. வேதாந்தத்துல நன்ன விசாரம் ஈடுபட முடியாதவர்களுக்கு, அதுல புத்தியினுடைய அந்த சூட்சமத்துவம் இல்லாதவர்களுக்கு, சமதமாதி சக்க சம்பத்தி போன்ற குணநலன்கள் இல்லாதவர்கள், இது ரெண்டு இல்லைன்னாலும் வேதாந்தமானது வராது. புத்தி சூக்ஷ்மம் வேதாந்தத்துக்கு சிரவணத்துக்கு ரொம்ப முக்கியம், சமதமாதி சக்க சம்பத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா, இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாம வராது. இது ரெண்டு இல்லாதவர்களுக்கு என்ன வழி, அவளுக்கு உபாசனை பிரம்ம உபாசனை இல்லையா, அவர்களுக்கு பிரம்மா உபாசித. ஆனா எப்படி சஹா பிரம்ம உபாசித, அவன் பிரம்மத்தை இடைவிடாமல் அனிஷம் எப்பொழுதும் அந்த பிரம்மத்தையே நினைத்து உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, செகண்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேதாந்தத்தை படிச்சாலும் சரி, அவனுக்கும் வரல. இவன் அந்த அளவுக்கு போல எனக்கு பூஜா புனஸ்காரம் போதும் சார், ராமாயணம் மகாபாரதம் போதும்னாலும் நீயும் பண்ணித்தான் ஆகணும். எப்படி இருந்தாலும் இது ஒண்ணுதான் வழி, ஒண்ணு இங்கேயே ஜீவன் முக்தி வரணும், இல்லைன்னா கிரம முக்தி வரும், இதுல இருந்து தப்பிக்க முடியாது, எல்லாரும் வந்துதான் ஆகணும். அதனால இவாளுக்கு நிர்குண உபாசனமானது சரியாக சொல்லப்பட்டது அப்படின்னா இல்லையா, நிர்குண உபாசனா, நிர்குண உபாசனா ஸ்டார்டிங் ஆனது இங்க ஆரம்பிக்கிறது 54வதுல ஆரம்பிச்சு முழுக்க உபாசனையை பத்தி பேசப்படுறாரு. 73வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் தான் நமக்கு நிர்குண உபாசனா சம்பவஹா சம்பவாத் அப்படின்னு ஆரம்பிச்சு நிர்குண உபாசனை என்பது நிச்சயமாக முடியும் அப்படின்னு, அதை பண்ண வேண்டியதுதான் ஒரே வழி பிரம்மத்தை அடைவதற்கு. அதை இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் பண்ணிதான் ஆகணும். வேதாந்தத்துல சாஸ்திரத்தகா நிச்சயம் வந்துருக்கு, ஆனாலும் அவனுக்கு பிரம்ம லோகத்துல அவனுக்கு ஆசை இருக்கிறதுனால அவன் கல்பாந்தத்துல பிரம்ம லோகத்தை அடைய போறான். அப்படிப்பட்டவனும் நிர்குண உபாசனையை பண்ணணும். இவனுக்கு கர்மனா பிரதிபந்தகம் இருந்தாலும் சிரவணம் கூட கிடைக்கலனாலும் அப்ப என்ன பண்ணும், அவனும் இந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணணும் அப்படின்னாரு. இப்ப நமக்கு சொல்ற சார் ரெண்டு பேரும் எப்படி சார் நிர்குணமான பிரம்மத்தை உபாசனை பண்ணோம், சகுண பிரம்ம உபாசனையே வரல, அப்படி இருக்கும்போது நீங்க நிர்குண உபாசனைக்கு ஓட்டு போடுன்றீங்க, இப்படித்தான் பண்ணி ஆகணும் அப்படின்றீங்க. சாதாரணமா பாருங்க, உபாசனைனால என்ன அர்த்தம், ஒரு குணம் ஒரு ரூபம் இதை வச்சுட்டு தானே சார் பண்ண முடியும் இல்லையா, ரூபமும் இல்லாம குணமும் இல்லாத ஒன்று எப்படி சார் உபாசனை பண்ண முடியும் அப்படின்னு பெரிய டாபிக் இது இல்லையா. நிர்குண பிரம்ம உபாசனை இட் இஸ் பாசிபிள் சார், நீங்க ஒரு கல்லை வச்சுங்க என்ன இத சாலிக்கிறாமன்னு சொல்லுங்க, நான் பண்ணிக்கிறேன் என்ன, சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு தியான ஸ்லோகத்தை சொல்றேன். சாந்தமான ஆகாரம், ஏதோ சினிமா கினிமா புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன், புராணங்கள்லாம் படிச்சிருக்கேன், ஒரு வழியா என்னால புரிந்து கொள்ள முடியும். ஒரு நல்ல அழகான மூஞ்சியோட அப்படி உட்கார்ந்துருக்க, சாந்த ஆகாரத்தோட உட்கார்ந்துருக்கார் பாலாஜி இல்லையா, சாந்தாகாரம் புஜக சயனம் இல்லையா, அப்படி படுத்துட்டு இருக்கார், படுத்துட்டு மகாலட்சுமி காலை பிடிச்சிட்டு இருக்கார் இல்ல, அப்படியோ சேஷ சயனம் பார்க்கடல்ல உட்கார்ந்துருக்கா மாதிரி புஜக சயனம், சாந்த ஆகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம், அவருடைய தொப்புள்ள இருந்து ஒரு கொடி வருது, அதுல ஒரு தாமரை, அதுல அப்படியே பிரம்மா உட்கார்ந்துருக்கார், பிரம்மாஜி அப்படி தாடியோட உட்கார்ந்துருக்கார், எப்படி பிறக்கும் போதே கழவரா பிறந்தாருன்னு சொல்லி அப்படிதான் உட்கார்ந்துருப்பாரு. இங்க பாருங்க இல்லையா, சாந்த ஆகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம், அவர் விஸ்வத்துக்கு ஆதாரமாகவும் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு சொல்கன சதிருஷம், மேகவர்ணம் சுபாங்கம் அழகான அங்கங்களோட மேகத்தை கருப்பா உட்கார்ந்துருக்காரு, மேகவர்ணம் சுசுவாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் அழகான கண்ணு இரு தாமரையோட இப்படி எல்லாம் சொன்னா அதை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும் போது ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி மெடிடேஷன் அப்படி போயிட்டு வந்தோம் இல்லையா, அப்படித்தானே சார் பண்ண முடியும், நிர்குணமான ஒரு விஷயத்தை எப்படி சார் உபாசனை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் பண்ணு, நமக்கெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா.
அப்படின்னாக்க ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். சகஸ்ரநாமத்தெல்லாம் இப்ப யோசிச்சுப்பாங்க, நிர்மமா மமதா ஹந்திரி நிஷ்பா பாபா பனாசினி நிஷ்கிரோதா குரோதசமணி நிர்லோபா லோப சினி. அங்க பாத்தீங்கன்னா விஸ்வம் விஸ்வர்வ சத்காரோ பூத பவ்யபவத் பிரபு பூத கிருத் பூத கிருத்பாவோ பூதாத்மா பூத பாவனா அப்படின்னு இதையும் சொல்றது அதையும் சொல்றது, சகுனத்தையும் சொல்லிக்கிறது நிர்குணமும் நிர்மமா மமதா ஹந்திரி நிஷ்பாபா பாபநாசினி அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு இது வந்து நித்யா ஜகத திஷ்டானா முக்திதா முக்தி ரூபினி அப்ரமேயா சொப்பிரகாஷா இதெல்லாம் எப்படி நினைப்பேன்? சொப்பிரகாஷா அப்ரமேயா இதெல்லாம் எப்படி உபாசனை பண்றது சொல்லிட்டே இருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே. அதுக்காக உபாசனைன்னா ஒரு குணமோ ரூபமோ ஒரு படமோ ஒரு ஒரு கல்லாவது வைங்க, நாங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்றோம், கோவில்ல போய் ஒரு கல்லை வச்சு இதுதான் லிங்கம்னு சொல்லுங்க, பரவாயில்ல நாங்க சிவனை பண்ண முடியும். இல்ல கண்ணை மூடிட்டு உட்காரணும்னாக்க ஒரு ஸ்லோகத்தை கத்து கொடுங்க எனக்கு இல்லையா, அப்படியாவது முக்தா வித்ரம ஹேம நீல தவளைன்னு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுங்க, அதை வைத்தாவது கொண்டாவது நாங்க வந்து மனசுக்கிறோம். இல்ல முன்னாடி பார்த்த கபாலீஸ்வரரை மனசுல எடுத்துன்னு வந்து அப்படி ஒரு 5 நிமிஷம் இப்போ ஃப்ரீயா நீங்க மெடிடேஷன் பண்ணிதான் ஆகணும்னாக்க, சரி நான் நேற்றுக்கு தான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னாக்கா அந்த அம்பாலாவுடைய மனசுல நினைச்சு எடுத்துன்னு வர முடியும். இதெல்லாம் பாசிபிள். நிற்குண உபாசனை எப்படி பண்ணுவாய்வா ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டா இல்லையா, அப்படி எப்படி உபாசிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இங்கதான் வித்யாரண்யர் எந்தெல்லாம் சந்தேகம் நமக்கு வராதோ வரலையோ அந்த வேதாந்தம் படிக்கும் பொழுது உபனிஷத் படிக்கும் போது அதெல்லாம் இவர் நமக்குள்ள கலப்பி விட்டு அதுக்கு பதிலையும் சொல்லுவார். இப்பதானே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம், இது எல்லாரும் எப்படி பண்ண முடியும் இந்த நிற்குணம்? நன்னா படிச்சவனாலேயே நிர்குண பிரம்ம உபாசனை பண்ண முடியல, ரெண்டாவது ஸ்டூடெண்ட் முதல் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணுங்கன்னு இப்ப சொல்ல போறாருன்னு சொல்றல, எப்படி அவா பண்ணுவான்னு ஒரு சந்தேகம் வந்துட்டா. நிர்குண பிரம்ம தத்வஸ்ய நஹி உபாஸ்தேஹே அசம்பவா சகுண பிரம்மணி இவ அத்த பிரத்யாவிருத்தி சம்பவாத். நிர்குண பிரம்ம தத்துவசியம் இல்லையா, நிர்குணமான பிரம்ம தத்துவத்தினுடைய உபாசனை சாத்தியமே இல்லை சார். எப்படி சார் அப்டிராக்டா உன்னை எப்படி சார் நினைப்பா, நீங்க எப்படி என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லு, குணம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி சார் கிடைக்க முடியும், குணமே இல்லை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஒரு பேப்பர் மாதிரியாவது நினைச்சீங்க இல்ல ஒரு பேப்பர் வெயிட் சொல்லுங்க இல்ல ஒரு கல்லுன்னு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, சொன்னா அதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை, குணமே இல்லாத ஒரு விஷயத்தை நிர்குண பிரம்ம தத்துவம், அந்த பிரம்ம தத்துவமானது அந்த கடவுள் தத்துவமானது நிர்குணம், அதை என்ன எப்படி சார் நஹி உபாஸ்தே இல்லையா, அதை எப்படி சார் உபாசனம் பண்ண முடியும், சாத்தியமே இல்லையே இம்பாசிபிள் அப்படின்னு நீ நினைச்சானால், நஹி உபாஸ்தேகே உபாஸ்தேகேன உபாஸ்திஹி சஷ்டி இல்லையா, உபாசனான்னாலும் உபாஸ்தி உபாசனையா நிர்மக்கும் நிர்குண பிரம்மத்தை பற்றியே பண்ணுவது என்றது நாட் பாசபிள் அப்படின்னு நினைக்கிறீங்க. உபாஸ்தேகே நிர்குண பிரம்மத்தை அசம்பவஹா அது சம்பவிக்கவே சம்பவிக்காதுன்னு சொல்லுவீர்களே ஆனால் ந அப்படின்னு முன்னாடி போட்டார். நிர்குண பிரம்ம தத்துவஸ்யஹி உபாஸ்தேகே அசம்பவஹா, நிர்குண பிரம்ம தத்துவத்தை இல்லையா மெடிடேஷன்னால உபாசனையினால நிர்குணமான பிரம்ம தத்துவத்தை அசம்பவா மெடிடேட் பண்றதுன்றது அசம்பவம், இட் கெனாட் ஹேப்பன் அப்படின்னு ந அப்படின்னு ந அசம்பவான்னு என்ன அர்த்தம், நாட் இம்பாசிபிள் அப்படின்னா இம்மே நாட்டு இன்னொரு நாட்டு இம்மும் சேர்ந்ததுன்னா பாசிபிள் ஆச்சு இல்லையா, நாட் இம்பாசிபிள் என்ன அர்த்தம், இம்மே பாசிபிளுக்கு ஆப்போசிட் நாட்டு சேர்ந்ததுன்னா பாசிபிள் அப்படின்னு ஆச்சு. சம்பவாக்கு ஆப்போசிட் அசம்பவா, ந சம்பவஹான் அடிச்சு எடுத்து அப்ப சம்பவா அப்படின்னு அர்த்தம். நிர்குண பிரம்ம தத்துவஸ்ய ஹி உபாஸ்தே சம்பவா அப்படின்னு, எப்படி சார் சம்பவம் அப்படின்னா, யோ எல்லா விஷயத்தையும் அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஆங்கிள் நீங்க பார்க்கல அவ்வளவுதான். சகுண பிரம்மணீவ நீங்க சகுண பிரம்மம் மாத்திரம் சொல்றீங்களே, சகுண பிரம்மமும் என்ன எதிர்க்க பார்த்துட்டேவா இருக்கீங்க, எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும்,
எதிர்க்க பார்க்காத பொருளை உபாசனை பண்ணுன்னு சொல்றீங்க. நீங்க முன்ன வீட்டை பார்த்துருக்கேன் அம்பால அரமைக்கிறன்ன ஜாலை இறங்கிட்டா சாவகாசா மீத்திருக்க கப்பப்படிக்கா புஸ்தகா அபீதிகான்னு மனசுல கொண்டு வந்து நிறுத்துறீங்களே டெய்லி. எப்படி என்னமா பண்ண முடியும்? சாந்தாகாரம் பிடிக சைனம் பத்மநாபம் சுரேஷம் எப்படி சொல்ல முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல. பீஜா பூரக தேசுகார்மகரிஜா இந்த தியான ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி மனசுகளை எப்படி கொண்டு வந்து நிறுத்த போறோம்? நிறுத்தணும், அதான் இன்டென்ஷன். இல்ல நான் அப்படி எல்லாம் போட்டு சும்மா சொல்றேன் சார் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இன்டென்ஷன் ஆஃப் தியான ஸ்லோகம் என்ன? மனசுல கொண்டு வந்து நிறுத்தது. எது அது எதை வைத்து கொண்டு நிறுத்துகிறீர்கள் நீங்க அப்படின்னு யோசிச்சா அறிவுனாலதான் நிறுத்தீங்க. பிரத்யம் அப்படின்னாக்க அறிவு. சகுண பிரம்மணி இவ சகுண பிரம்மத்தையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நிர்குண பிரம்மையும் அப்படி பண்றதுல என்ன தப்பு? சகுண பிரம்மத்தை என்ன சொல்றீங்க? பிரம்மணி இவ சகுண பிரம்ம விஷய இல்லையா? பிரம்மணி விஷய சப்தமி சகுண பிரம்ம விஷயத்துல பண்றீங்களே அது என்ன? அதுக்கு பேர் என்ன? பிரத்யாவிருத்தி ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் தாட். பிரத்யம்னாக்க தாட் இல்லையா? பிரத்ய ஆவருத்தி அந்த தாட்டையே திருப்பி 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 நினைக்கிறதுக்கு பேர் தான் ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் தாட் இஸ் கால்ட் பிரத்ய ஆவருத்தி இல்லையா? இந்த பிரத்ய ஆவருத்தி சகுண பிரம்ம விஷயத்துல என்ன உங்களுக்கு சம்பவிக்குமே ஆனால் வெறும உட்கார்ந்து இருக்கும் பொழுது சகுனமான பொருள்களை நீங்க வந்து எதுவுமே பொருளை கண்ணால பார்க்காம காதால கேட்காம மனசுக்குள்ளேயே ஒரு தாட்டுனால பண்ண முடியும்ன்றதுல மாத்திரம் கான்பிடன்ஸ் இருந்ததுன்னா நிர்குண பிரம்ம விஷயத்துல வராதுன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதேதான் இதுவும் அப்படின்ட்டு ஒண்ணு அது வரலன்னு சொல்லு. அப்ப நீ சொல்றது போய் சகுன பிரம்ம விஷயத்திலேயே வராது. ஏன்னா நீ தானே சொன்ன சாத்தியமே இல்லைன்னு. அப்போ அதுவும் போய் அது வரும் சார், ஆனா இது வராது அப்படி சொல்லுவோம். அது எப்படி வந்ததோ அதே மாதிரி இது வரும். அது போயினா இதுவும் போய், இது போயினா அது போய், அவ்வளவுதான் பொண்ணு. அதனாலதான் அசம்பவா. நீ என்ன சொன்ன? சகுண பிரம்மணிவ பிரத்யாவிருத்தி அங்க சம்பவிக்காத. சகுண பிரம்மத்துல சம்பவிக்கும் சார், அங்க சம்பவிக்காது. சகுண பிரம்ம விஷயத்தை போலவே இங்கேயும் மனோவிருத்தி திரும்ப திரும்ப செம்ப முடியுமானால் நிர்குண பிரம்மத்தினுடைய உபாசனை சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றோம் இல்லையா? எப்படி சார் சாத்தியம் இல்லையா? இப்போ கன்வின்ஸ் ஆகல. சகுன பிரம்மத்துல சாத்தியம் மாதிரிதான் இருக்கு, நிர்குண பிரம்மத்தை அதுக்கு இப்போன்னு சொல்ற. இது பாருங்க, அந்த சகுன பிரம்மத்தையும் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவாங் மனச கம்யம் ததே நோபாஸ்யம் இதி சேத்ததா அவாங் மனச கம்யஸ்ய வேதனம் நச்ச சம்பவேத். வாக்குக்கும் மனசுக்கும் பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? நிர்குண உபாசனா இல்ல இஸ் பாசிபிள் ஒன்லி ஃபார் நிர்குண ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் நிர்குண உபாசனை ஆனது பாசிபிள். சகுண பிரம்ம ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சகுண பிரம்ம ஞானம் அப்படின்னு இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம இத புரிந்து கொள்ளணும் இல்லையா? இதுக்கு இப்ப பதில் சொல்ற, அதுவும் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத சுரூபம் தான், இதுவும் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத சுரூபம் தான். அந்த மனசுக்கும் எட்ட வாக்குக்கும் எட்டாத ஒரு சுரூபத்தை எனக்கு ஞானம் இருக்கு, அதனால நான் பண்றேன்றதே ஃபேக்ட். அதே மாதிரி அந்த ஞானம் இல்லை இது பண்ண முடியாதுன்னு சொல்றது ஈக்குவலி ஃபேக்ட். ஒண்ணு அது முடியும்னா இது முடியும், இது முடியும்னா அது முடியும். சகுன பிரம்மம் உங்களால முடியும்னு சொன்னா நிர்குண பிரம்மமும் முடியும். சகுன பிரம்மம் முடியாதுன்னு சொன்னீங்க, நிர்குண பிரம்மம் முடியாதுன்னு சொன்னா சகுன பிரம்மம் முடியலன்றது ஒத்துக்குங்க. அது முடியும் இது முடியும்னு சொல்றது உங்களுடைய லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால இது ரெண்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டுன்னு மேலும் ஆர்கியூ பண்ண போற. இதனுடைய ஆர்கியூமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து அடுத்த சண்டே அன்னைக்கு இதே மாதிரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி.